நடந்து வர நீங்களே ஹெல்மெட் போட்டுக்கும் போது பைக்ல வர நான் ஹெல்மெட் போடாதது தப்பு தான். இனி இந்த தவறு நடக்காது. ஹாய், ஹெல்மெட்க்குள்ள இன்னொரு ஹெல்மெட். அண்ணா, அண்ணி. என்ன ஜாபம் இருக்கா? நீங்க என்னங்க ஹெல்மெட்டோட ஏதாவது விழிப்புணர்வா? இல்லடா, தலைமறைவு. நீங்க நல்லவர், மன்னிச்சிட்டீங்க. ஆனா உங்க ஃப்ரெண்ட் அவ்வளவு கிஞ்சியும் கேட்காம என்ன தப்பா படம் பிடிச்சி குடும்ப பெண்ணிடம் குறும்பு செய்த போலீஸ வாட்ஸ்அப்ல போட்டு என் வேலைக்கே வள வச்சுட்டானா? இப்ப என் டிபார்ட்மெண்ட் என்ன வள வீசி தேடுதுன? ஐயோ, போலீஸ் வந்துச்சுனா நான் போறேனா? நீ வரடி. ஐயோ, அது கூர்க்கா. ஏய் அண்ணா, உன்னை கூப்பிட்டாரு. எந்த அண்ண? வந்து பாரு, தெரியும். அந்த அண்ணன் யாருன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். நீ லாயர் ஆஃபீஸில் வெயிட் பண்ணு. அண்ணா, ஏய் போங்கள. ஓய், யாரில் நீ? எங்கே வந்து என்ன வேலை பார்க்க? வேற மாதிரி ஊரில் எது ஒழுங்காக எடுத்ததெல்லாம் கொடுத்துட்டு உயிரோட ஊர் போய் சேரு. அது சரி, நீ யாரு? ஏய் ஏய், இல்லை, கோட்டை வீரம் முன்னே நின்று பேசவே பயப்படுவானுவ. என்ன பார்த்து யாருன்னு கேட்கா? ஓ, நீதானா அது? யாரு? என் லவ்வுக்காக மட்டும்தான் உன் முன்னாடி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா உன்ன மாதிரி ஆளுங்களெல்லாம் கோர்ட்டு கேஸுன்னு கூட்டிட்டு அலையிறதுக்கு தானே லூஸா? என்ன பண்ணுறது? அந்த பொண்ணு அதை நம்புறாள். அதனால தான் நீயே அந்த கசாப்பு கடைக்காரெல்லாம் பூமிக்கு மேலே. ஓ, இதில் இருக்க 6 புல்லட்டில் 1 புல்லட்டுக்கு மேலே 9 எழுதியிருக்கு. என்ன செய்யட்டும்? எடுத்ததெல்லாம் கொடுத்துட்டு ஊர் போய் சேர்த்தியா, இல்லை திருநெல்வேலியே சாவதியா? எனக்கு தான் 1 புல்லட் போதுமே, எதுக்கு 6 வச்சிருக்க? மோதும் பார கூட மன்னா மாறி போகட்டும், வள தார போல ஒன்னா சேர்ந்து வாழட்டும். சீரும் கால இவன் கொம்பில் குத்தி 6 ரவுண்ட் சுடும். போட்ட புல்லட் எங்கே இருக்குன்னு உனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. என் பேர் தான் எழுதியிருக்கான்னு செக் பண்ணி பார்த்துருவோமா? வரலாம் வரலாம் வா, வரலாம் வரலாம் வா, வரலாம் வா, பைரவ வா. அஞ்சு ரவுண்டு சுட்டும் எனக்கு எதுவுமே ஆகலையே. எனக்கு என்னமோ அந்த புல்லட்டில் உன் பேர் எழுதியிருக்குமோன்னு தோணுது. வேண்டாம்ல, கன்ஃபார்ம் பண்ணிடுவோமா? கோட்டை வீரன், பயப்படாத மாதிரி நடிக்கிறவனுக்கு பேர் வீரன்லடா. பயம்னா என்னன்னே தெரியாதவனுக்கு பேர் தான்டா வீரன். எனக்கே துப்பாக்கி. என் பேர் எழுதின புல்லட்டு என்கிட்ட தான் இருக்கணும். காலேஜில் இவங்க அப்பனும் நானும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அநியாயமாக கொண்டுட்டானவ, தோத்து போயிடுவோன்னு நினச்சோம். ஆனால் அதிரடியாக வந்து அவனோட அஸ்திவாரத்தையே அசைச்சிட்டிங்க. இனி அவன் தப்பிக்க முடியாது. நீங்கள் கொடுத்ததில் எதையெல்லாம் யூஸ் பண்ணி அவனை கிரிமினல்னு ப்ரூவ் பண்ணலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அடுத்த ஹியரிங்கில் கோர்ட்டில் வச்சு அவனோட சாம்ராஜ்யத்தையே சரிச்சிருவோம். பார்த்துங்க சார். ம், வரேன் அங்கிள். சரிம்மா. தம்பி, ரெண்டு நாளும் ஃபோன் மேல ஃபோனா போட்டுக்கிட்டு இருந்தாரு. எங்க அக்கா பொண்ணு ஃபோனே எடுக்கலையே. காலையில வாக்கியம் போலாம்னு கதவை திறக்கிறேன், வளர்ந்தவர் வாசல் அடிக்கிறாரு.